வணக்கம் மகாராஜா. வா சாரங்கா, இதை பார். ராஜா ஹீமா பிந்து உன்னை கௌரவிக்கிறதுக்காக அழைப்பிதழ் அனுப்பியிருக்காரு. எந்த ராஜாவுக்கு விஜயநகரத்து சிம்மாசனம் மேல எப்பவும் ஒரு கண்ணு இருந்ததோ, அப்படிப்பட்டவர் இவங்களை கௌரவிக்க அழைப்பிதழ் அனுப்பியிருக்காருனா, இந்த விஷயம் சாரங்காவுக்கு உறுத்தலா இருந்தது. ஹீமா பிந்துவோட நோக்கங்கள் என்னன்னு சாரங்காவுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் அதனால அவர் என்ன நினைச்சார்னா, அவரு ராஜாவை சந்திக்க தன்னோட வீரர்களோட போகும்போது அப்ப அவரோட கும்பல்ல புத்திசாலி அப்புறம் தந்திரசாலிகளை கூடவே கூட்டி போனன்னு நினைச்சாரு. அந்த மாதிரி ஆட்களை மாறு வேடத்துல அவர் தேடிக்கிட்டே இருந்தாரு. போங்க, போய் அவங்களை தேடுங்க. அவங்க எதுக்குள்ள போயிருப்பாங்களா? சுங்கி, அவங்க வந்துட்டாங்க. எந்த புத்திசாலி அப்புறம் தந்திரசாலிகளை சாரங்கா தேடினாரோ, அவங்க சுங்கி முங்கி ரூபத்துல அவருக்கு கிடைச்சிட்டாங்க. சாரங்கா அவங்கள அவர் கூட போற கும்பல்ல கூட சேர்த்துக்கிட்டாரு. அந்த சமயத்துல ராஜா ஹீமா பிந்துவோட முகாம் விஜயநகரத்து எல்லை பக்கத்துலதான் இருந்தது. ஆனா அவங்க விஜயநகரத்தை அடையறதுக்காக போட்ட எந்த ஒரு சதியையும் சாரங்காவோட புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கூட எடுப்படல. அந்த சாரங்காக்கு முன்னாடி நம்ம ராஜ்ய அரசியலையும் நடத்த முடியல, கூட்டு அரசியலும் பண்ண முடியல. அப்புறம் மகாராஜா, ஒரு சந்தோஷமான செய்தி, சாரங்கா நம்ம அழைப்பிடல ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டாரு. நாம அவருக்கு அப்படி ஒரு வரவேற்பை கொடுப்போம், அவரால் அதை மறுக்கவே முடியாது. வா சாரங்கா, உன்னை வரவேற்கிறோம். வணக்கம் மகாராஜா. எங்க ராஜ்யத்தோட குடிமக்களோட பரிசுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் மகாராஜா. அடேங்கப்பா, அற்புதம். நானும் உன்னை ரொம்ப கௌரவிக்க விரும்புறேன் சாரங்கா. உள்ள வா. வாருங்கள் சாரங்கா, வாருங்கள். இதோ உங்களுக்கான பரிசு. மகாராஜா, என்ன இது? நான் உன்னை விஜயநகரத்தோட ராஜாவா அறிவிக்க போறேன். இல்ல மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இந்த கிரீடத்துக்கு தகுதி உடையவன் நான் இல்ல, ராஜா வித்யாதர். சாரங்காவை அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக ராஜா ஹீமா பிந்து அவருக்கு எல்லா விதமான பேராசைகளை காட்டினாரு. எடுத்துக்கோ சாரங்கா. வேண்டாம் மகாராஜா. இன்னும் காட்டுங்க. இவ்வளவு அபரிமிதமான செல்வத்தை கொடுத்தும் சாரங்கா தன்னுடைய மகாராஜாவுக்கு துரோகம் பண்ண விரும்பவே இல்லை. கோபம் ஏற்பட்டு மகாராஜா தன்னுடைய வீரர்களுக்கு உத்தரவிட்டாரு. இவனை கொண்டு போய் இரும்பு கம்பிகளான கூண்டுல போடுங்க. தன்னோட மந்திரிக்கு ஏற்பட்ட இந்த நிலைமைய பார்த்து எல்லாரும் புரிஞ்சுகிட்டாங்க, அவரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னு. அங்க இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருந்தது. மகாராணிக்கு விதவிதமா துணிகளை சேர்த்து வைக்கிற பழக்கம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி அவங்களுக்கு பரிசா துணியை கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்திட்டோம்னா, அவங்க கிட்ட மந்திரியை விடுதலை பண்ண சொல்லி கோரிக்கை விடலாம். அப்ப துணியை கொடுத்து மந்திரியை அவ விடுதலை செய்ய சொல்லி சொல்லுவோம். நம்ம கிட்டதான் துணி இல்லையே, ஒண்ணுதான் இருந்தது, அதையும் மகாராஜாவுக்கு பரிசா கொடுத்துட்டோம். இங்க வாக்குவாதம் நடந்துகிட்டு இருந்தது. அப்ப சுங்கியும் முங்கியும் அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சத்தம் இந்த பக்கத்துல இருந்து தானே வந்துகிட்டு இருந்தது. அங்க போய் பாப்போம். Yeah.
என்ன நினைச்சுமோ அதுதான் நடந்தது. அந்த துணி சுங்கி முங்கி மூலமா மங்கோட கைக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா மகாராணி கையில கிடைச்சது. அடேங்க அப்பா, இவ்வளவு மென்மையான அற்புதமான ஒரு துணிய நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. சரி சொல்லுங்க, இதோட விலை எவ்வளவு? மங்கோ அந்த துணிக்கு பதிலா தன்னோட மந்திரிக்கு விடுதலை கேட்டாரு. அப்படியா? சரி. ராத்திரி ராஜா மகாராணி கையால சுவையான சாப்பாட சாப்பிட்டு முடிச்சாரா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரை விட்டுடுங்களேன். நாளைக்கு பேசிக்கலாம். சொல்றது கேளுங்க, அவரை விடுதலை செஞ்சிடலாங்க. அப்படியா? சரி. காலையில விடிஞ்சதும் மந்திரி சாரங்காவ மரியாதையோட விடுதலை பண்ணுங்க. என்ன பாருங்க, இது மகாராஜாவோட உத்தரவு. அப்படியே ஆகட்டும். ஆனா இங்க இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது. அவரு காலையில விடியறதுக்குள்ளயே இந்த இடத்தை விட்டு போயே ஆகணும். ஏன்னா காலையில விடிஞ்சதுமே அவங்களோட ரகசியம் தெரிஞ்சிரும். ஏன்னா எந்த துணியை கொடுத்து அவங்க சாரங்காவை விடுதலை செஞ்சாங்களோ அது மகாராஜாவுக்கு கொடுத்த பரிசு. இப்படி ஒரு கடுமையான சமயத்துல முங்கிக்கு ஒரு யோசனை தோணிச்சு. அவன் ராத்திரிய பகலா மாத்திட்டான். இன்னைக்கு என்ன எப்பயும் இல்லாம சீக்கிரம் விடுஞ்சிச்சு. பூவர சத்தத்தை கேட்டு வீரர்கள் மட்டும் இல்ல, ராஜா ஹீமா பிந்துவோட தூக்கம் கூட கலைஞ்சு போச்சு. காலையில விடுஞ்சோ சேவலும் கூவிடுச்சு. இப்பவாது மந்திரிய விடுதலை பண்ணுங்க. சரி சரி. வீரர்களே, மந்திரிய விடுதலை செஞ்சது யாரு? நீங்க தானே உத்தரவிட்டீங்க மகாராஜா. அதாவது காலையில விடுஞ்சோன இவரை விடுதலை செய்யுங்கன்னு. ஆனா இப்ப காலையில எங்க விடுஞ்சது? புடிங்க அவங்கள. அவங்க எந்த பக்கம் தானே போனாங்க, எங்க போயிருப்பாங்க? அவங்களை சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க, எங்கேயும் தப்பிச்சு போயிட கூடாது. ராஜா வந்துட்டாரு, சீக்கிரமா போயிடலாம். அவங்கள பிடிங்க. இனிமே உன்னோட சிரிப்பு எதுக்குமே வேலைக்காகாது சாரங்கா. உங்களை சுத்தி கொஞ்சம் பாருங்க மகாராஜா. நீங்க விஜயநகரத்தோட எல்லையில இருக்கீங்க. இன்னொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கங்க. நீங்க எங்களோட எல்லையை தாண்டினதுக்காக உங்களை எங்களால கைது செய்ய முடியும். அப்புறம் இந்த மாதிரிதான் சாரங்கா அப்புறம் சுங்கி முங்கியும் ராஜாவோட சதிய முறியடிச்சாங்க. விஷ்ணு ரொம்ப நல்ல அப்புறம் புத்திசாலியான பையன். அவன் முத முதல்ல விஜயநகரத்துக்கு வந்தான். அப்புறம் அவனுக்கு அங்க விஜயநகரத்தோட மக்கள் எல்லாரையும் பிடிச்சிருந்தது. அதாவது அவன் விஜயநகர்ல குடி போகலான்னு முடிவு பண்ணிட்டான். அண்ணா, இங்க வீடு ஏதாவது இருந்தா சொல்லுங்கண்ணே, நான் வாங்க போறேன். அப்படி இவன் என் வீட்டை வாங்கிட்டானா என்னோட மொத்த கடனும் தீந்துரும். இருப்பா, இத நான் கீழே வரேன். சதீஷ்ன்றவன் ரொம்பவே ஏழை. ஆனா எப்பவும் இல்ல, அவனோட முன்னோர்கள் ரொம்ப பெரிய பணக்காரங்க. அந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி அவனோட சொத்து நிலமெல்லாம் வித்து போயிடுச்சு. அப்புறம் இப்போதைக்கு அவன் கையில இருந்தது ஒரே ஒரு பழைய வீடுதான். ஆனா அந்த வீடு ரொம்ப பெரிய வீடு. அண்ணா, உங்களுக்கு வீடு வாங்கணும், எனக்கு இந்த வீட்டை வித்தாகணும். அப்படி பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அடேங்க அப்பா, வீடு என்னவோ ரொம்ப அழகா இருக்கு, கொஞ்சம் பழசாதான் இருக்கு, பரவாயில்ல. ஆனா இந்த வீட்டை எதுக்கு நீங்க விக்க நினைக்கிறீங்க? விக்க விருப்பம் இல்லதான்,
ஆனா கட்டாயம். இது என் முன்னோர்களோட வீடு. முன்னெல்லாம் பார்க்க நல்ல பிரம்மாண்டமா இருந்தது. ஆனா இந்த வீட்டுக்கு செலவு பண்ணி பண்ணி நானே கடல்ல மூழ்கிட்டேங்க. என் வீட்டுக்காரி இந்த வீட்டை விட்டுட்டு வேற ஒரு கிராமத்துக்கு போயிட்டா. ஆனா இங்க இருக்கிற ஜனங்க கடனை அடைக்காம என்னங்கிறது போகவே விடமாட்டேங்கிறாங்க. அப்புறம் உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த வீட்டு மேல எனக்கு நிறைய பற்று இருக்குங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. சொல்ல போனா இது முன்னோர்களோட ஒரு அடையாளம். ஆமா அண்ணா, ஆனா இப்ப வேற எந்த வழியும் கிடையாதே. எப்படியும் நீங்க இந்த வீட்டை வாங்கிட்டீங்கன்னா எல்லாரோட கடனையும் அடைச்சிட்டு நான் என் குடும்பத்தோடயே போய் சேர்ந்துருவேன். விஷ்ணு உடனே சதீஷோட வீடை மொத்தமா வாங்கிட்டான். சதீஷ் மனசுல ரொம்ப பாரத்தோட தன்னோட வீட்டை ஆசைய ஒரே ஒரு தர பார்த்தான். அதுக்கப்புறம் நிரந்தரமா அந்த கிராமத்தை விட்டே போயிட்டான். அவன் போனதும் விஷ்ணு அந்த வீட்டை சுத்தம் பண்ணி அந்த வீட்டை பழுது பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அட, இங்க ஒரு பெட்டி ஒரு புதையல் மாதிரி தெரியுது. ஐயோ, என்ன பெட்டி இது? ஒரே தேலா இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கணும். தேல் நிறைய இருந்த அந்த பாக்ஸை பார்த்துட்டு விஷ்ணு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு விஜயநகரத்துல இருக்கிற ரொம்ப வயசான ரொம்ப புத்திசாலியான ஆள் கிட்ட போனான். பாபா, இந்த பெட்டி சதீஷோட வீட்டுக்குள்ள எனக்கு கிடைச்சது. நான் சதீஷ நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், ஆனா அவன் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இப்போ இந்த சிக்கலை நீங்க தான் எனக்கு தீர்த்து வைக்கணும். கேளு மகனே. பாபா, ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இந்த பெட்டி முழுக்க தேல்களா இருக்கு. மகனே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சதீஷோட முன்னோர்கள் இந்த பெட்டிக்குள்ள புதையல மறைச்சு வச்சிருக்கணும். அநேகமா இத பத்தி சதீஷ்க்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாபா, இதுல எந்த ஒரு புதையலும் கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, தேல்கள் தான் இருக்கு, தேல்கள். அப்படி உனக்கு தோணுது மகனே, நிச்சயமா இந்த பெட்டியில ஏதாவது ஒரு மந்திர பலன் இருக்கும். அதனால இந்த புதையல் சதீஷுக்கும் சதீஷ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கள தவிர மத்த எல்லாரோட கண்களுக்கும் தேலா மட்டும்தான் தெரியும். பாபா சொன்னதை கேட்டு விஷ்ணு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். பாவம் அந்த சதீஷ், அவனோட முன்னோர்கள் அவனுக்காக ஒரு புதையல விட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவன் அவனோட வீட்டை வித்திருக்க மாட்டான். சதீஷோட நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு விஷ்ணு ஒரு முடிவுக்கு வந்தான். அதாவது அந்த பெட்டிய பாதுகாப்பா வைக்கணும்னு. எது வரைக்கும்னா, அந்த புதையலோட உரிமையாளர் வந்து வாங்குற வரைக்கும் பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணான். கொஞ்ச நாள் ஆனப்புறம் விஷ்ணு அந்த வீட்டுல கடைய திறக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல கிடைச்ச பெட்டியை எடுத்து நாலு தேள்களை எடுத்து கடையோட நாலு மூலையிலையும் வச்சிட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விஷ்ணுவோட அந்த கடை அந்த விஜயநகர் முழுக்க தேளோட கடைன்ற பேர்ல பிரபலம் ஆயிடுச்சு. அவன் ரொம்ப சீக்கிரத்துல விஜயநகர் மக்களோட ஒண்ணு சேர்ந்துட்டான். அவனோட நல்ல நடத்தையினால சிலர் விஷ்ணுக்கு நண்பர்களும் ஆயிட்டாங்க. சில பேர் அவனை பார்த்து பொறாமப்பட்டாங்க. மெல்ல மெல்ல ஜனங்களோட மனசுல தேள் இருக்கிற பயமே போயிடுச்சு. தன்னோட கடையில விஷ்ணு நல்ல வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சான். ஆனா அதை விட நல்ல விஷயம் என்னன்னா, அவன் பெரிய பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் கூட அவன் ஏழைங்களுக்கு உதவி செய்யறத கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை. இது போல பல வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. விஷ்ணுவுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. ஆனா யாருமே அந்த தேள் நிறைஞ்சிருக்கிற பெட்டிய வாங்கறதுக்கு முன் வரவே ஐயா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன். மரவழியில சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஏழைங்கன்னா நீங்க அவங்களுக்கு உதவி செய்வீங்களாமே. ஆமா கண்ணா, சொல்லு, உனக்கு என்ன உதவி வேணும்? என்னால எவ்வளவு முடியுமோ கண்டிப்பா அதை நான் செய்வேன். நான் ஏழைன்றதுனால என்னால பள்ளிக்கூடத்துக்கு கூட போக முடியல. நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன்.
எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் உனக்கு உதவி செய்யணும்னு தான்ப்பா ஆசைப்படுறேன். ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாது. ஆனா இங்க இருக்க ஜனங்க என்கிட்ட சொன்னாங்களே, நீங்க தான் பெரிய பணக்காரராமே. நீயும் இந்த ஜனங்க பேசுறதெல்லாம் நம்புறியே? ஆனா அவங்க அது எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசு பண்ணி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லைன்னா நேரடியா சொல்ல வேண்டியது தானே? பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்னப்பா சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா, அப்படி உங்ககிட்ட பணமே இல்லைன்னா நீங்க இந்த கடையோட நாலு மூலையிலயும் தங்க காசை எதுக்காக வச்சிருக்கீங்க? தங்க காசா? இதெல்லாம் தேல்கள் பா. தேலா? தங்க காசு உங்களுக்கு தேல் மாதிரி தெரியுதா? நிச்சயமா இந்த பொட்டியில மந்திரத்தோட பலன் இருக்கும். அது மூலமா இந்த புதையல் சதீஷுக்கோ இல்ல அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கள தவிர மத்த எல்லாரோட கண்களுக்கும் இது தேளாதான் தெரியும். நீ ஒருவேளை சதீஷோட உறவுக்கார பையனா? முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவன் உன்னோட முன்னோர்கள் இந்த கிராமத்துல என்னக்கே இருந்திருக்காங்களா? சீக்கிரமா சொல்லு. உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பேரு சதீஷ்னு. இந்த பேர் தான் என் தாத்தாவோட பேரும். அவர் இந்த கிராமத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாராம். சதீஷ் சொன்னதை கேட்டு விஷ்ணுவுக்கு வயசான பாபா சொன்ன வார்த்தை உண்மைன்னு புரிஞ்சுது. அவர் வீட்டுல கிடைச்ச அந்த பெட்டிய சதீஷ் கிட்ட கொண்டு போய் காமிச்சாரு. சரி, இத பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இதுல இவ்ளோ தங்க காசுகள் இருக்கு. விஷ்ணுவோட பல வருஷமான தேடுதல் நிறைவேறிடுச்சு. ஏன்னா அவருக்கு அந்த பெட்டியோட உண்மையான உரிமையாளர் கிடைச்சிட்டாங்க. அதுக்காக அவரு பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு தங்க காசுகள் நிறைஞ்ச அந்த தங்க பெட்டிய அவரு சதீஷ்கிட்டே ஒப்படைச்சிட்டாரு. கண்ணா, இந்த தங்க நாணயங்கள்லாம் உனக்கு சொந்தமானது. உன்னோட முன்னோர்கள் உனக்காக விட்டுட்டு போனது. என்ன நிஜமாவா? ஐயா, இத்தனை வருஷமா இத நீங்க பாதுகாத்து வச்சிருந்திருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் தங்க காசுகளை எடுத்துக்கோங்களேன். வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் உனக்கு சொந்தமானது. இனிமே உன் கஷ்டங்கள் எல்லாமே விலகி போயிரும். நீ நல்ல படிக்கிறது மட்டும் இல்லாம நல்ல வாழ்க்கை கூட வாழலாம். ரொம்ப நன்றி. இது போல விஷ்ணு பல வருஷமா பாதுகாத்து வந்த அந்த பெட்டிய அந்த சதீஷ், அதாவது உண்மையான உரிமையாளர் கிட்ட கிடைச்சிடுச்சு. வாவ் அம்மா, விஷ்ணு எவ்வளவு நேர்மையானவரு. நாம அந்த விஷ்ணு கிட்ட இருந்து பாடம் கத்துக்கணும். அம்மா அம்மா, இது உங்களோட புதையல் பாத்தீங்களா? விஷ்ணு மாதிரி நானும் உங்க புதையல பாதுகாத்து வச்சிருந்தேன். அப்படிங்களா மேடம்? என்னோட ஸ்டோரிய எனக்கே பயன்படுத்துறீங்களா? கலப்படம் பண்ண வேண்டியத முழுசா முடிச்சாச்சு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க உடன்கா? என்னமோ திருட்டுத்தனம் பண்ற மாதிரி நீ இப்படி பயப்படுற? பாஸ்கர் நீயா? நான் அதுவும் திருட்டுத்தனமா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. சிறுக சிறுக சேமிச்சு. தெரியும் தெரியும், அதனாலதான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன். எனக்கு ஒரு உதவி வேணும். ஒருவேளை பணம் ஏதாவது கேட்டு வந்திருப்பானோ? அட, என் கிட்ட சுத்தமா பணம் எதுவுமே கிடையாதுப்பா. செய்யணும்னு நினைச்சா கூட என்னால செய்ய முடியாது. அட பயப்படாதப்பா, பணத்தை கேட்க வரல, கொடுக்க வந்திருக்க. என்ன, சீக்கிரமாகட்டும். சிறுக சிறுக சேமிச்சு. என்ன நிச்சயம், வீட்டுல ஆளே இல்லன்னு தெரிஞ்சு கொள்ளடிச்சிட கூடாதுல்ல? அதனாலதான் என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் பத்திரமா பாத்துக்க சொல்லி குடுத்துட்டு போலான்னு வந்த. இவன் இலவசமா செய்ய சொல்லி உதவி கேட்டு வந்திருக்கா. ஆனா இந்த மாதிரி பண விஷயத்துல அண்ணன் தம்பியில கூட நாம நம்ப முடியாதே. யாருக்கு தெரியும் எப்ப யாரோட எண்ணம் தவறா போகும்னு. தம்பி, அரை கிலோ வெல்லம் கொடுப்பா. ஏய், அம்மாவுக்கு வெல்லம் வேணுமா பாரு. இந்தாங்க வெல்லம், அதுக்கப்புறம் நீங்க கொடுத்ததுக்கான மீதி. எனக்கு நஷ்டம் ஏற்படாம என்ன காப்பாத்திட்டப்பா. இத பாத்துட்டு
பாஸ்கருக்கு உடங்கா மேல ரொம்ப நம்பிக்கை வந்துடுச்சு. நினைக்கிறேன் இந்த பணத்தை நாம எங்கயாவது மறைச்சு வைப்போம், சிறுக சிறுக சேமிச்சு மறைச்சு வைப்போம். அப்படின்னா அப்படின்னா யாருக்குமே தெரியாத இடம். அந்த இடத்த பத்தி தெரிஞ்சவ நீயா மட்டும்தான் இருக்கணும். நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறமா அத நீயே போய் எடுத்துக்க, சிறுக சிறுக சேமிச்சு. எல்லாம் சரி, ஆனா மறைச்சு வைக்கிறதுனா எங்க மறைக்கிறது? எனக்கு அப்படி ஒரு இடம் தெரியும். அந்த இடத்துல மனுஷங்க இல்ல, காத்தால கூட கண்டுபிடிக்க முடியாது. வா போலாம். இதோ இதான் அந்த இடம். போ, ஏதாவது மரத்துக்கடியில அந்த பணத்தை மறைச்சு வச்சிரு. நான் இங்கேயே இருக்கேன், ஏன்னா நீ மறைச்சு வைக்கிற இடம் எனக்கு கூட தெரியக்கூடாது. அப்ப சரி, நீ சொல்ற மாதிரி செய்ற நண்பா. வேலை முடிஞ்சது நண்பா. மரத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஏன்னா அந்த இடத்த பத்தி தெரிஞ்சவன் நீ மட்டும்தான் இருக்க. ஞாபகம் இருக்கும். 6 மாசம் கடந்துடுச்சு. பாஸ்கர் தன்னோட தீர்த்த யாத்திரையை முடிச்சிட்டு திரும்பி வந்துட்டான். என்னுடைய பணம் இங்கதான வச்ச? எங்க போச்சு? அந்த உடன்கா தான் நிச்சயம் எடுத்திருப்பான். இந்த இடத்த பத்தி அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். உடன்கா, அங்க என்னோட மூட்டையை காணோம். சுருக்கு பையில மரத்துக்கு அடியில மறைச்சு வச்சிட்டு போனே தீர்த்த யாத்திரைக்கு போறதுக்கு முன்னாடி. ஆனா அது எப்படி எனக்கு தெரியும்? நான் அத பாக்க கூட இல்லையே. எந்த மரத்துக்கடியில பணத்தை மறைச்சு வச்சேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சிறுக சிறுக சேமிச்சு. அப்ப பணம் தானாவே மறைஞ்சு போச்சா? ஆனா அத பத்தி எனக்கு தெரியாது. முதல்ல இங்க இருந்து போ. உடாங்கா ரொம்ப தெளிவா தெரியாதுன்னு சொல்லிட்டான். அதனால பாஸ்கர் வருத்தத்தோட திரும்பி போயிட்டான். அப்பதான் அவன் அதே வயசான அம்மாவை பார்த்தான். அவங்க தான் அன்னைக்கு உடாங்காவோட கடைக்கு வந்திருந்தாங்க. அவங்க பாஸ்கர் வருத்தத்தோட இருக்கிறத பாத்துட்டு அவன் கிட்ட போயி, என்னப்பா ஆச்சு கண்ணா, பாக்குறதுக்கு ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. நான் என்னன்னு சொல்றதுமா? அவன் சொன்ன கதையை கேட்டுட்டு வயசான அந்த அம்மா பாஸ்கருக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாங்க. எப்பா, கொஞ்சம் நான் சொல்றது கேள. ஐயோ கண்ணா, இப்படி விழுந்துட்டியப்பா. என்னுடைய பையன் தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தான்ப்பா. இத்தனை மாசங்கள் ஆயிடுச்சு, ஆனா அவன் திரும்பி வரவே இல்லப்பா. அவனை நினைச்சா கவலையா இருக்குப்பா. நீ நேர்மையானவன், அதனாலதான்ப்பா நான் உன்னை பார்க்க வந்தேன். பண விஷயத்துல கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு கூட ஒத்து வர மாட்டேங்குது. யாருக்கு தெரியும் யாரு என்ன எப்ப தடுமாறும்னு? ஆனா என் கிட்ட இதுக்கான ஒரு அற்புதமான யோசனை இருக்கு. இப்ப நீங்க என் கூட வாங்க, சிறுக சிறுக சேமிச்சு. அம்மா, இங்க இந்த இடத்துல ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியில உங்க பணத்தை மறைச்சு வச்சிருங்க. அத பத்தி உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அது எந்த மரம்னு நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். அது வரைக்கும் நான் இங்கேயே நின்னுகிட்டு இருக்கேன்.
அம்மா போன உடனே அதுல இருக்கிற பணம் எனக்கு சொந்தமாகும். சிறுக சிறுக சேமிச்சு. அட உடன்கா, உனக்கு என்னமா மூளை இருக்கு? பாஸ்கர், நீ இங்க எப்படி? உடன்கா, நீ இப்படிப்பட்ட ஆள் நான் நினைச்சு பாக்கல. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீதான் என்னோட பணத்தை திருடி இருக்க. ஒழுங்கா என் பணத்தை திருப்பி கொடுத்துரு, இல்லனா உன்ன பத்தி மகாராஜா கிட்ட புகார் கொடுப்பேன். பாஸ்கர் மகாராஜா கிட்ட போவேன்னு சொன்னதை கேட்டு உடன்கா பயந்து போயிட்டான். அப்புறம் அவன் ஒரு புது நாடகம் ஆடினான். இல்ல இல்ல இல்ல, முதல்ல நான் சொல்ற விஷயத்த மட்டும் கேட்டுக்கப்பா. நீ மரத்துக்கடியில பதிச்சு வச்ச பணத்தை காணணும் என் கிட்ட சொன்ன இல்லையா? உடனே நான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் தேடி பார்த்ததுல உன்னோட பணப்பை ஒரு புதருக்கு பின்னாடி இருந்துதான் நான் எடுத்தேன். நிச்சயமா இது எலி செஞ்ச காரியமா தான் இருக்கும். அப்படியா? இந்தா உன்னோட பணம். தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தியே, எப்பப்பா வந்த? ஆனா என் பையன் இன்னும் திரும்பி வரவே இல்லையே, இவ்ளோ நாள் ஆயிடுச்சப்பா. அம்மா, உங்க பையன் இந்நேரம் வந்துட்டு இருப்பாமா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவன பார்த்தேன். அப்படியாப்பா, நீ என்னோட பயண செலவை மிச்சம் பண்ணிட்டப்பா. இப்ப இந்த பணத்தை நான் என் பிள்ளைய வரவேற்கிறதுக்காக பயன்படுத்திக்கிறேன். பணம் போச்சே, சிறுக சிறுக சேமிச்சி. If you like this video, subscribe to our channel, Murthy Media.